இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்கிறது, நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை மேல் வயிறு வந்து குத்தன ஊசி வச்சு குத்தன மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வயிற்றில் வந்து புண்கள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். இப்போ அல்சர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அல்சர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படும், மோஷன் வந்து பிளாக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம உடனே மருத்துவர் அணுகி சிகிச்சை பெறுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா கடினமான உணவுகள் பகல் நேரத்துலையும், எளிதாக ஜீர்ணமாகக்கூடிய உணவுகள் வந்து இரவு நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். இப்போ காலையில் பார்த்தோம் அப்படின்னா காலை 7:30 to 8 o'clock உணவு நம்ம எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போ தான் வயிற்றில் வந்து நமக்கு ஒரு ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட் இருக்கும்பொழுது தான் நமக்கு உணவு வந்து அந்த டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிடும்பொழுது அந்த உணவு வந்து கரெக்டாக செரிமானம் ஆகும். ஸோ நம்ம வந்து லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்காக அந்த ஆசிட் வெயிட் பண்ணாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ காலியாக இருக்கக்கூடிய வயிற்றில் தான் நம்ம உணவு போடுறோம். அப்போ அந்த ஆசிடே இல்லாத பொழுது நம்ம சாப்பிடும்பொழுது அந்த உணவு வந்து முழுமையாக ஜீரணம் ஆகாது, அது வந்து ஃபுட்டை தான் செரிமானம் பண்ணும். அதுக்கு பதில் நம்ம லேட்டாக சாப்பிடும் போதும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் லேயரை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து வயிற்றில் புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்தணும்னா டைமுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். மணத்தக்காளி கீரை உங்களோட உணவுகளில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை அது. வாரத்தில் 2 times மணத்தக்காளி கீரை எடுத்துக்கணும், தேங்காய் பால் எடுத்துக்கணும், செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் நிறைய எடுத்துக்கணும். இதை தவிர்த்து வாரத்தில் 1 எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.